மகன் சொன்னா உங்களுக்கு இப்ப கோபம் பொத்துக்கிட்டு வருது. இதே சமஸ்கிருதத்துல அவங்க நம்மளுக்கு புரியாத மொழியில ஸ்லோகம் சொல்றப்போ நம்ம வந்து மண்டை மண்டையை ஆட்டிக்கிட்டு ஸ்வாகா ஸ்வாகா சொல்றப்ப டாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல். ஆனா இங்க இந்த மிடில் இருக்காங்க இல்லையா, மிடில் அப்பர் மிடில், இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்கும் அதுதான் ரூலு, நம்ம எல்லாம் டாப்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரம்மலையே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் தான் இவங்க அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்கிறது அந்த ஒரு முட்டாள்தனத்தின் உச்சத்துலதான் இந்த மிடில் அப்பர் மிடில் சாதியினரை சொல்றேன். யமன் அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் அவருடைய ஒரு துளி யூரின், அந்த சிறுநீர் வந்து வெளியே ஏற்றதுக்கு அம்மா அம்மான்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட நம்ம இனத்தவர் அடிமையாக இருந்திடக்கூடாது, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை உரிமைக்காக போராட. சனாதனத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்களின் உரிமை மறுக்கப்பட்டு அவங்களோட அராஜக ஆட்சி தான் வந்து நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்ல இருந்து வீரமணி. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து சனாதனத்தை பற்றி பேசினாங்க இல்லையா, அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சனாதனம்னா என்ன அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் இல்லையா, அது ஏதோ ஒரு வார்த்தை ஒரு ரிடில் மாதிரி, அதுக்கான விடையே தெரியாம பொருளே தெரியாம நம்ம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். அதன் பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டம் தான் இது. பார்ப்பனர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்து மதம் அப்படிங்கிறது மேல பெரிய பற்றெல்லாம் கிடையாது. அந்த இந்து மதம் அப்படிங்கிறத எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு இருக்கக்கூடியது வர்ண வெறி, அந்த வர்ணம் பற்றி அவங்க மேலானவர்கள் அவர்களுக்கு கீழானவர்களை அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி கீழானவர்களுக்கு அவங்க மனதில் உட்செலுத்தி கொண்டு இருப்பது தான் வந்து மதவெறி. அந்த மதவெறியை வந்து கடவுள் பெயரால் வந்து நமக்குள்ள செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடவுள் மீது கொண்ட ஒரு மயக்கத்தில் இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையே அறியாம அவங்களுடைய திட்டங்களுக்கு துணை போயிட்டு இருக்கோம், அவங்களுக்கான வேலையாளாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம நம்ம கடவுளுக்காக வேண்டிதான் வந்து நம்ம இந்த போராட்டம்லாம் பண்றோம், இந்த வன்முறையெல்லாம் பண்றோம், இந்த கிளர்ச்சியெல்லாம் எழுப்புறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை ரொம்ப அழகா அவங்க வந்து நம்மை கொண்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. நம்மள எல்லாத்தையும் சோல்ஜர்ஸ் மாதிரி முன்னிறுத்தி அவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நம்மள பலிக்காடாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம இதை பயணிச்சுட்டு இருக்கோம். ஆர்.என்.ஆர். ரவி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதத்திற்கும் மேலானதுதான் சனாதனம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஏன் சனாதனத்தை இப்ப தூக்கி பிடிக்கிறாங்க, இந்த மதத்தை தாண்டி இவங்க இப்ப சனாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா இந்துனால நம்ம எல்லாம் ஒற்றுமை அடைந்து விட்டோம், நம்ம எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல அதை கொண்டு வந்து அந்த கட்டத்துல நிறுத்திட்டு இப்ப சனாதனத்துக்கு இப்ப மாற ஆரம்பிச்சிருக்காங்க. சனாதனம் அப்படிங்கிறது மனு தர்ம ஆட்சி, அந்த போன்ற அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் நம்மை ஆண்டு கொண்டிருந்தாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக. அதையெல்லாம் உடைச்சு இப்ப வந்து நம்ம அரசியல் சாசன சட்டப்படி நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். 1947 அப்புறம் நம்ம மக்களுக்காக மக்களின் மனிதனின் உரிமைக்காக கொண்டு வந்ததுதான் அரசியல் சாசன சட்டம். அந்த அரசியல் சாசன சட்டத்தையே ஆர்.என். ரவி என்ன சொல்றாரு, அதற்கும் மேலானதுதான் வந்து சனாதனம் அப்படின்னு இப்ப குறிப்பிடுறாரு. அரசியல் சாசனப்படி இவரை வந்து இப்ப தண்டிக்க கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறாரு. அரசியல் சாசன சட்டத்தை சட்டத்திற்கு மேலானதுதான் வந்து சனாதனம் அப்படின்னு சொன்னதே வந்து தவறு. அதுவும் ஒரு ஆளுநர் சொன்னது மிகவும் தவறான ஒரு கூற்று. இப்படி அந்த சனாதனம் அப்படிங்கிறது என்ன, அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறது என்ன, சனாதனம் அப்படிங்கிறது அதிகார வர்க்கத்தில் நம்ம வந்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. மக்களுக்கான எந்த உரிமையும் இல்லை, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா தண்டனை அப்படின்னாங்க. இப்பவும் அரசியல் சாசன சட்டப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, பண்ணுனா தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மக்களின் பாதுகாப்புக்கான ஒரு சட்டமாகத்தான் இருக்கோ தவிர மக்களின் உரிமைக்காக எழுதப்பட்டது தான் அரசியல் சாசன சட்டம். என்னடா இதுவும் வந்து சட்டங்கள் இருக்கு தண்டனைகள் இருக்கு, இங்கேயும் தான் சட்டம் இருக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து மக்களின் உரிமைக்காக
கொண்டு வரப்பட்ட தண்டனைகள் தான். ஆனா இங்கே வந்து சனாதனத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்களின் உரிமை மறுக்கப்பட்டு அவங்களோட அராஜக ஆட்சி தான் வந்து நடந்தது, அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்க வந்து செலுத்தப்பட்டு இருந்தது நம்ம மக்கள் மீது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆன்மீக எழுச்சி வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்துத்துவம் சனாதனம் அப்படிங்கிறாங்க, இந்தியா வந்து பாரதம் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் இந்த மாற்றம்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறாங்க, ஆன்மீக எழுச்சி வேண்டும் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஆன்மீகம்னா என்ன? நம்ம வந்து சாதி கடந்து, மதம் கடந்து, நாடு கடந்து, இந்த இதெல்லாம் வந்து ஒரு சிறிய வட்டம். இந்த சாதி மதம்ங்கிறதெல்லாம் ஒரு சிறிய வட்டத்தை கடந்து அதை தாண்டிய ஒரு வட்டத்தை நம்ம அடையணும். அதாவது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தடையாக, ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு ஆன உண்டான மனிதம் தேடுவது, ஒரு இரக்கம் கொடுப்பது, அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுப்பது அப்படிங்கிறது தான் வந்து மனிதம். மனிதம் இல்லாத ஒரு சனாதனம் அப்படிங்கிறது அராஜகம் அப்படின்னு தான் சொல்லணும். மனிதம் இல்லாத ஆன்மீகம் இருக்கவே முடியாது. ஆனா இவங்க முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டோர், இவங்கெல்லாம் கீழானவர்கள், இவங்கெல்லாம் வந்து அறிவு குறைவானவர்கள், இவங்கெல்லாம் தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க நம்மளையெல்லாம். அப்படி ஒதுக்கி வச்ச நம்மளைய இப்ப ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ், நம்ம எல்லாம் ஒரே இனம்தான் அப்படின்னு இப்ப குறிப்பிடுறாங்க. இப்ப ஏன் இந்த கரிசனம், நம்ம மேல ஏன் இந்த கரிசனம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த கட்டமாக நம்மளைய எங்க கொண்டு போகணும், எங்க நம்ம உளவியல் ரீதியா நம்ம மனதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சனாதனத்தை இந்து மதம் அப்படிங்கறதுல இருந்து இப்போ அடுத்த கட்டமான சனாதன மதம் அப்படிங்கறதும் சனாதன ஆட்சிக்கும் கொண்டு போகிறதுக்காக வேண்டிதான் அடுத்த கட்ட நகர்வாக இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமானவர்கள், இவங்க வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் மீறியவர்கள் அப்படின்னு அவங்களுடைய குறிப்பு, அவங்க சொல்லிக்கிறது, அவங்களை பற்றி அவங்களே பெருமைப்படுத்தி கொள்வதுதான் இந்த ஒரு விஷயம். இவங்க ஏன் நம்மளோட இல்லை நம்மளை இணைத்து கொண்டார்கள் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள்ல எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் வந்து அதிகப்படியாக அந்த ரூல்ஸ் சட்டப்படி வந்து கொண்டு வரப்பட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய உயர் பதவிகள்லாம் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இவங்க தான் இருந்தாங்க. ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மவர்கள் தான், அந்த ஓட்டு போடக்கூடிய எண்ணிக்கையும் நம்மளோட ஆட்கள் தான் அதிகமாக இருந்தனால இவங்களுக்கு குறைவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவங்களோட இணைச்சிக்கிட்டு நம்மளாம் இந்து நம்மெல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு அப்படியே நம்மளே வந்து கீழே வச்சுக்கிட்டு அவங்க மேலானவர்களாகவே இருந்துக்கிட்டு தான் நம்மளைய இப்படி அடிமை பிழப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த தருணத்தில் சொன்னது தான் வந்து அந்த இந்து அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை. அவங்களுக்கு வர்ண அடிப்படையில தான் வந்து நம்மளை வச்சிருக்கணும். ஏன் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சத்திரியர்கள்னா மன்னர், அவங்களையெல்லாம் வந்து சத்திரியர்கள்னு வச்சுட்டு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சூத்திரர்கள்னு அந்த 4 வர்ணத்தில் கீழானவர்கள் நம்மளை ஏன் வச்சுருக்காங்கன்னா சூத்திரவாதி, அதாவது சூத்திரம் தெரிந்தவன், வேலைப்பாடு தெரிந்தவன், வேலையை நன்றாக செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளை வேலை வாங்குவதற்காக நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக நம்மளை சொல்லிட்டு அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, நம்மளை வேலை வாங்குவது மட்டுமா அல்லாமல் நம்ம இன பெண்களை இவங்க பயன்படுத்திக்குவாங்களாமா, அதற்காக வேண்டி அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்கன்னா நம்மளை வேசி மகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஆர் ராசா எம்பிஏ அவர்கள் வந்து இதை சொல்லியிருந்தாங்க, வேசி மகன் சூத்திரன் அப்படின்னா வேசி மகன் அப்படின்னு. என்ன அவர் வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்தையா புதுசா வந்து இப்போ சொல்றாரு, நீங்க உங்க மனுஸ்மிருதியில வந்து சொல்லியிருந்ததை தான் வந்து அவர் குறிப்பிடுறாரு. அவரு ஒன்னு தனிப்பட்ட கருத்தா வந்து சூத்திரர்கள்லாம் வந்து வேசி மகன் அப்படின்னு அவங்க குறிப்பிடல, நீங்க சொல்லி இருந்த பொருளை தமிழ்ல சொல்றாரு.
சரிங்களா, தாய்மொழியில சொல்லவும் நம்மளுக்கெல்லாம் புரியுது, புரியங்காட்டியும் உங்களுக்கு வந்து கோபம் வருது. இப்ப வந்து கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்ல, வேசி மகன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப கோபம் பொத்துக்கிட்டு வருதே. இதே சமஸ்கிருதத்துல அவங்க நம்மளுக்கு புரியாத மொழியில ஸ்லோகம் சொல்றப்போ நம்ம வந்து மண்டை மண்டையை ஆட்டிக்கிட்டு ஸ்வாகா ஸ்வாகா சொல்றப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நல்லா இருந்ததா? இப்போ அவங்க அந்த அண்ணாமலை அவர்கள் இப்படி ஆறு ஆசா வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அண்ணன் வந்து இப்படி சொன்னது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு நீங்க கண்டிக்கிறீங்களே, நீங்க கண்டிக்கக்கூடியது வந்து அந்த ஸ்லோகத்தை அந்த சமஸ்கிருதத்துல அந்த மனுஸ்மிருதியில இருக்கக்கூடியதை தான் கண்டிக்கணும், நீங்க கண்டந்துண்டமா பண்ணணும். இந்து அப்படிங்கறதுல நம்ம ஒன்றுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்து மதம் அப்படிங்கறதுல அந்த இந்து அப்படிங்கிற வார்த்தையே நம்மளது கிடையாது, அதுக்கு வந்து இணையான சொல் வந்து சனாதனம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க வந்து சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சனாதனம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆப்டான சரியான வார்த்தை அப்படிங்கிறது. இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு சனாதன மதம் அப்படின்னு நீங்க மாற்றி வச்சுக்கலாம், இல்ல சனாதன மக்கள் கட்சி அப்படின்னு நீங்க கொண்டு வரலாம். அப்படியெல்லாம் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றத்திற்கும் கொண்டு வர மாட்டாது. அதுக்கு முன் வராத நீங்க அந்த இந்து அப்படின்னு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு புறம் வைத்துட்டு இப்ப சனாதனம் அப்படிங்கிறத இவங்க உள்ள நம்மகிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான அந்த இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சமஸ்கிருதத்துல சப்த சிந்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிராமணிய மொழியில் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துவம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் கிரேக்கத்துல ஹிந்து அப்படின்னு இருந்தது, ஹிந்துன்னு இருந்தது தான் இந்தியான்னு இப்ப மாறி இருக்கு. இந்தியாங்கிறத தான் இப்போ இவங்க பாரதம்னு மாத்துறாங்க. அதுல இருந்து இப்ப நம்ம வந்து திசை மடை மாற்றக்கூடிய காரியங்கள்ல தான் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்திய நாட்டை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஹிந்துஸ்தானி அதாவது இஸ்லாம் மக்கள் அல்லாத மற்ற மக்களை குறிப்பிடக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றுபட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ அந்த காலகட்டத்தில் நம்மளையெல்லாம் ஹிந்துஸ்தானின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி அங்கே நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி தான் வந்து ஹிந்து சிந்து சிந்து அப்படிங்கிறது கூட சிந்து சமவெளியில் அந்த சிந்து நதிக்கரையில் வாழ்ந்த மக்களை குறிப்பிடக்கூடிய சிந்துல இருந்து தான் இந்து இதெல்லாம் வந்தது. நம்ம தமிழர்கள் தமிழர்களுக்கு உண்டான ஒழுக்க நெறி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈரடி நாலடிகள் எல்லாம் வந்து நிறைய ஒழுக்கங்கள் பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன மாதிரியான ஒழுக்க பண்பாடுகள்ல வாழ்ந்தோம் அப்படின்னு. ஆனா இவங்களுடைய ராமாயணம் மகாபாரதம் இதுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உறவுகள் கொண்டிருந்தாங்க, வேதங்கள்லாம் எவ்வளோ ஒரு பொய்யும் புரட்டும் எவ்வளோ ஒரு உண்மைக்கு முரம்பான நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் தான் அதில் இருந்தது. ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப ஒழுக்கமுடையவர்கள் போல நம்மை ஒழுக்கமற்றவர்கள் போல சித்தரிக்கின்றாங்க. இவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர்ண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயர் வகுப்பினர் உயர் சாதியினர் ஆகிய இவங்க கீழ் சாதியினரான இல்லை இவங்களுக்கு இணையான பெண்களோடவும் பெண்களை நினைத்து பார்க்கலாம், கீழ் வகுப்பினரான பெண்களையும் இவங்க நினைத்து பார்க்கலாம், அவங்களுடைய உறவு கொள்ளலாம். ஆனால் கீழ் வகுப்பினர் வந்து மேல் சாதியினரை வந்து நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அவங்களோட உறவு வைக்கிறது திருமணம் வைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களை நினைத்து பார்ப்பதே வந்து தவறு அப்படிங்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய ஒழுக்கம். இவங்க இவங்களுக்கு இணையானவர்களோடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இவங்க யாரை வேணாலும் பயன்படுத்தி கொள்வாங்களாம். இதில் உடனே நீங்கள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்திக்காதீங்க, உங்களை விட தாழ்த்தப்பட்டவங்களை இவங்கள தான் குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அவங்க குறிப்பிடுறது அவங்க தான் டாப்பு, அவங்களுக்கு கீழே இருக்க யாராக இருந்தாலும் அவங்களை அவந்த இன பெண்களை வந்து இவங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற உரிமை கோர்றாங்க. அதை விட்டுட்டு எனக்கு கீழானவங்களை தான் சொல்கிறாங்கன்னு பிற்படுத்தப்பட்டவர் நினைக்கிறது, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இவங்க தாழ்த்தப்பட்ட ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேல் வகுப்பு சாதியின் அந்த பெண்களை நினைத்து கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. இவங்க இந்த டாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல். ஆனா இங்க இந்த மிடில் இருக்காங்க இல்லையா, மிடில் அப்பர் மிடில் இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்கும் அதுதான் ரூலு, நம்ம எல்லாம் டாப்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரம்மலையே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் தான் இவங்க அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்கிறது அந்த ஒரு முட்டாள்தனத்தின் உச்சத்துலதான் இந்த மிடில் அப்பர் மிடில் சாதியினரை சொல்றேன்.
அவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்து இந்து அப்படின்ட்டு. இந்துக்கு மீறி அடுத்த கட்ட சனாதனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அப்படிங்கிறத இப்ப நம்ம கண் விழிச்சுக்கல அப்படின்னா நம்ம மீண்டும் சட்டை போடாம மேல் மார் சேலை அணியாம செருப்ப தலையில வச்சுக்கிட்டு தெருவுக்குள்ள போகக்கூடாது, கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அரசியல் சட்டப்படி நம்ம அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் சாசன சட்டத்தையே தூக்கிட்டு 2024 மேல அதையவே தூக்கிட்டு சனாதன ஆட்சி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து தலைவர் திருமா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அது உண்மையும் கூட வருங்காலத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் அவங்களுடைய திட்டம், அவங்க வகுக்கக்கூடிய திட்டம் இதைதான். இதை நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளி இருக்கோம். இன்னமும் வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு மயக்கத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா பெரியார் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார் அப்படின்னாலே கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு நபராக மட்டுமே நாம் பார்க்குறோம். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய உயிர் பிரியும் அந்த தருணத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த உங்கள் பாஷையிலேயே சொல்லணும், உங்கள் மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா, யமன் அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவருடைய ஒரு துளி யூரின், அந்த சிறுநீர் வந்து வெளியே ஏற்றதுக்கு அம்மா அம்மான்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட நம்ம இனத்தவர் அடிமையாக இருந்திடக்கூடாது, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை உரிமைக்காக போராட வேண்டும் என்று அந்த மூத்திரச்சட்டியை தூக்கி கொண்டே ஒவ்வொரு வீதியாக வீதி வீதியாக தமிழ்நாடு முழுக்க நடந்த ஒருவர் தான் பெரியார் அவர்கள். அவர்களை நம்ம வந்து இப்ப பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு சனாதானத்துக்கு நம்ம ஒத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம உரிமைகளை நம்ம இழக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. பெரியார் அவர்கள் என்றைக்காவது தனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னோ, இல்ல தனக்கு பணத்தாசையோ பதவி ஆசையோ இருந்து அதற்காக வேண்டி இந்த மக்கள்கிட்ட நாடி வந்தாங்க அப்படின்னு யாராவது ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு உங்களால குறிப்பிட முடியுமா? 1947 அப்புறம் நம்ம ரூல் ஆஃப் லா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கான உரிமை கிடைத்தது. ஆனா அந்த உரிமைகளை இனி சனாதன ஆட்சியாக மாற்றுவதற்கான திட்டத்துலதான் இந்த பாஜக RSS இவ்வளோ பெரிய ஒரு வேலைப்பாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்போ கண்டு கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப கடினமாக கூடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணோம். மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறப்ப சட்டை போடாமல் போய் பாருங்களேன், இல்லை மார்சேலா அணியாமல் போய் பாருங்க, இது ரெண்டுமே வேண்டாம், அட்லீஸ்ட் செருப்பை மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான அடிமைத்தனத்தில் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா தான் நம்ம இவங்ககிட்ட இருந்து இந்து மதத்தின் அடி அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வரணும். மக்கள் உரிமை வேண்டும், நமக்கான உரிமை வேண்டும், மனிதம் தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம உணரல அப்படின்னா ஒரு மதத்தின் மத வெறியை நம்ம மனசுக்குள்ள இவங்க உட்செலுத்திட்டே இருக்காங்க. அந்த விஷத்தால் யார் அழிவாங்க அப்படின்னா அது நாம தான், நாமளே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உட்கொண்டுட்டு இருக்கோம். இதை மீண்டு இதிலிருந்து நம்ம மீண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நன்றி.